நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் 1 எக்ஸசைஸ் 11.11. இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சம்மா, இனிமேல் வரக்கூடிய சம்மை தான் கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கும். யூ ஆர் கிவன் 2x-3x² + 4x-12. அப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தொகைப்படுத்தல் காண்க. இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, இது வரைக்கும் செஞ்சதில் இது வந்து வேறொரு முறையில் நம்ம செய்யணும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம், 2x-3. கொஞ்சம் வீடியோ டைம் அதிகமாகும், அதனால் இது கொஞ்சம் கவனமாக பாரு. இதை வந்து a(d/dx)r பார்ஷியல் ஃப்ராக்ஷன் செஞ்ச முடியா அந்த டைப்பில் இது வந்து வரக்கூடியது. x² + 4x-12 + b அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி நம்ம இதை எழுதிட்டு ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சு இது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ராக்கெட், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதனுடைய வகை வந்து கண்டுபிடிக்கணும். இதை வகைப்படுத்தினா என்ன வரும், 2x + 4x4. ஏன்னா எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1 இல்லையா, ஸோ இந்த இடத்துல 4 ப்ராக்கெட் 1 அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து 0, மாறியினுடைய வகை வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம், அதை விட்டு. அப்புறம் மீதி என்ன இருக்கு, b, இந்த இடத்துல 2x-3 அப்படின்னு இருக்கு. இதை a வந்து உள்ளே எடுத்துப்போம், அப்போ என்ன வரும், 2ax + 4a + b. இந்த இடத்துல என்ன இருக்கு, 2x-3. இப்போ எக்ஸின் கெழுவை சமப்படுத்த, எக்ஸின் கெழுவை சமப்படுத்த என்ன சொல்லலாம், ஈக்குவேட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். வீடியோ டைமர் அதிகமாகும், ஸோ கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக தான் செய்கிறேன். இதில் எக்ஸின் கெழுவை சமப்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, 2x = டைரெக்டாக எழுதிக்கலாம், இப்படி எல்லாம் ஸ்டெப் எழுதணும்னு இல்லை, டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் என்ன ஆயிடும், திஸ் ஸ்டெப் நோ நீட் டு ரைட், யூ கேன் ரைட் டைரக்ட்லி, நான் தெரியாதுங்கிறதுக்காக எழுதுறேன். அப்போ வித் இம்ப்ளைஸ் a = 1. ஸோ ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ பி வேல்யூ கண்டுபிடிச்சுவேன். அப்போ பி என்ன, மாறிலி, மாறிலியை சமப்படுத்த, மாறிலியை சமப்படுத்த. அப்போ இதனுடைய மாறிலி இங்கே என்ன இருக்குது, -3. இதனுடைய மாறிலி, மாறிலி அப்படின்னா வித்தவுட் எக்ஸ், தட் இஸ் வி ஆர் ஈக்குவலிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறப்போ வித்தவுட் எக்ஸ் டேர்ம். அப்போ இங்கே 4a + b = -3 புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல எக்ஸ் டேர்மை ஈக்குவேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எக்ஸ் இல்லாத டேர்ம், இந்த டேர்ம்ஸ் வித்தவுட் எக்ஸ் தட் வி ஆர் ஈக்குவேட்டிங். அப்போ இங்கே ஏக்கு என்ன பண்ணணும், 1 போட்டு +b = -3 + 4 அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா -4. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இங்கே ஏற்கனவே -3 இருக்கு, ஸோ -7. இது ஆன்சர் மட்டும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ b = -7, பிகாஸ் ஏ பியில் இஃப் யூ மேக் மிஸ்டேக் மீன்ஸ் த ஹோல் சம் இஸ் ராங், சம் ஃபுல்லாகவே ராங் ஆயிடும். ஸோ ஏபி வந்து கவனமாக கண்டுபிடிக்கிறப்போ கொஞ்சம் கால்குலேஷன் தான் கரெக்டாக போட்டுருவோம். நான் கமிட்டு நெக்ஸ்ட் 1. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 பிரதியீடு, அப்போ என்ன வரும், 2x-3 = ஏக்கு என்ன பண்ணணும், 1 ப்ராக்கெட், இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பயர்னுடைய இதெல்லாம் போட்டுருக்குறோமா கவனிக்கல. ஸோ 2x + 4 தென் பியோட வேல்யூ என்ன, -7. ஸோ பிக்கு என்ன எழுதுகிறேன், -7 எழுதுகிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல்டு 2x + 4-7 = 2x-3. அப்போது இங்கே ஏற்கனவே 2x-3 வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இதில் எடுத்து நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேட்டிங், இங்கே 2x-3 பதிலாக யூ ஆர் ரைட்டிங் ஆல் திஸ் தட் இஸ் இங்கே என்ன எழுதணும், 1 ப்ராக்கெட் 2x + 4 தென் இதில் சரி இங்கே இடத்துல என்ன வருது, 2x-3 / இதோட வேல்யூ என்ன, x2
plus 4x minus 12. In that la dx. So this is equal to இங்க நான் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த 2x மைனஸ் 3 தான் இப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஸோ இதை வந்து இங்க அப்படியே எழுதிக்கணும். 2x பிளஸ் 4 தென் மைனஸ் 7. இந்த ஆன்சர் திரும்ப 2x மைனஸ் 3 கொண்டு வரக்கூடாது. அப்போ டிவைட் ஈச். அப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியா டிவைட் பண்றோம். ஸோ 2x பிளஸ் 4 by x square plus 4x minus 12 then minus 7 then x square plus 4x minus 12. So இந்த மாதிரி தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது இந்த டேர்மையும் கீழே இருக்கிறதையும் தென் மைனஸ் 7 தனித்தனியா பிரிச்சுக்கோம். இப்ப எதுக்காக இப்படி பிரிச்சுப்போம்னா, இப்ப இந்த கீழே இருக்கிறத வகைப்படுத்தினா மேல இருக்கிற டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். எக்ஸ்பயர் நிறைய வகை என்ன டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் நிறைய வகை என்ன ஃபோர் புரியும் நினைக்கிறேன் டிவை ரொம்ப உயிரியா தெரியுமா அதிகமாக இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இங்கே டூ எக்ஸ்ன்னு வந்துடும் தென் டிவை டிஎக்ஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ப்ராக்கெட் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம் இங்கே டிஎக்ஸ் தனியாக பிரிச்சுக்க தென் ப்ளஸ் இது தனியாக நம்ம
நியூமரேட்டர். இந்த கீழே இருக்கிறத வகைப்படுத்தினா மேல இருக்கிற டேர்ம் கடந்த நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே லாக் ஆஃப்னு சொல்லி கீழே இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து ஏற்கனவே நீ லோயர் கிளாஸ்லயே படிச்சிருப்ப, சரி நாட் லோயர் கிளாஸ் போன இதில் வந்து படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நீ பார்த்துருப்ப, தென் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக போடணும். ஸோ இதில் மைனஸ் 7/x² + 4x - 12 dx. இந்த 7 கூட என்ன பண்ணிக்கலாம், வெளியில நம்ம எடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் 1 அப்படின்னு எடுத்துருச்சு. இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை கண்டுபிடிக்கிறேன், இது ஏன் லாக் வருது அப்படின்னா, இங்க கீழே இருக்கிறத டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி இஃப் யூ கெட் த நியூமரேட்டர் தென் யூ கேன் ரைட் இன் த ஃபார்ம் லாக் ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இப்போ அதை மட்டும் நம்ம தனியாக கன்சிடர் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதை ஈக்குவல்ட்டு இதை அப்படியே 1 மார்க் பண்ணிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ 1/ கன்சிடர் திஸ் x² + 4x - 12 dx. இதை வந்து நம்ம கன்சிடர், இதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை, அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன, முழு வகையல், முழு வகையெல்லாம் மாற்றினா மட்டும்தான் இது சம்மந்து நம்ம போட முடியும். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன டேர்ம் இருக்கோ தட் ஆட் அண்ட் செப்பரேட் அப்படின்னு இருக்கும். எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 4, அப்போது ஒரு +2² ஒரு -2² போட்டுட்டு இந்த -12 ஏற்கனவே இருக்கிறத அப்படியே எடுக்கிறோம். அடுத்தது இந்த 3 மட்டும் கம்பைன் பண்ணிக்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ இன்டெகிரல் ஆஃப் திஸ் 1 x + 2 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இது எங்கேருந்து வரும், -4 - 12, அப்போ அது வந்து -16. ஸோ 1/ இது x + 2 ஹோல் ஸ்கொயர் - 16. 16 கூட எப்படி எழுதிடலாம், 4² சொல்லி அப்படியே டைரக்டாக எழுதிடலாம். இந்த இடத்துல dx. அப்போ இதுக்கு நமக்கு ஏற்கனவே இது வந்து ஃபார்முலா தெரியும், 1/x² - a² இன்டெகிரல் ஆஃப் 1/x² - a² dx. லாஸ்ட் கிளாஸ்ல இது நிறைய டைம் பார்த்துருக்கோம், ரூட் இல்லை 1/2a log(x - a)/x + a. கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்.
இந்த இடத்துல ரூட் இருந்தா வேற ஃபார்முலா, ரூட் இல்லாதப்போ 1 பை 2a இன்டு லாக் ஆஃப் x மைனஸ் a பை x பிளஸ் a. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இது வந்து நமக்கு ஃபார்முலா. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம், 1 பை 2a, ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு 4 இல்லையா, ஸோ 4 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் அப்படிங்கிறதுல எக்ஸ் பிளஸ் 2 கம்ப்ளீட்டாக எக்ஸ், ஸோ எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் ஏங்கிறதுல என்ன இருக்கு 4 பை எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் 4. இந்த பிளஸ் ஏ மறக்காம எழுதிக்கணும், அது லாஸ்டாக கூட எழுதிக்கணும். 1 பை 8 தென் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் பிளஸ் சி. அப்போ இதை திருக்கி இப்போ 1 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 1 பிரதியிட அப்போ நமக்கு சம் என்ன வரும், ஸோ ஐ ஈக்குவல் டு இது கம்ப்ளீட்டாக அப்படியே இருக்குது லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 12. இது ஒரு மைனஸ் 7 இருக்கு, அதை மறக்காம நம்ம எழுதணும். Therefore, minus 7 bracket, there is a tail. 1 by 8, then log of x minus 2, x plus c, that the plus c. In the 7, we will have to step the full up on the way. So, 7 by 8. So, the LMA corrected. So, that's the final answer, log of x square plus 4x minus 12, then minus 7 by 8, then log of x minus 2, x plus 6, plus 6. So, இது ரொம்ப வீடியோ டைம் அதிகமாயிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கசன் கசன் எல்லாம் பிரிச்சு தான் போட்டிருக்கேன். தேங்க்யூ. அடுத்த